அஸ்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அந்த உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம். அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்தில் 2 நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும். என்னதான் டாக்டர் சர்டிஃபிகேட்டில் போட்டு கொடுத்தாலும் அந்த தொப்புள் கொடி உறவு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கட் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டான டைம் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும். அதுதான் ஜாதகம், ஜாதகர் பிறந்த டைம். ஸோ அப்படி நம்ம வந்து அதை டைம் கரெக்ஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான ஜாதக பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பட்டிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஆர் நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணலாம். டைரெக்டாக கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஜாதகத்துலேயுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு பிரம்மாண்டமான டைமிங். அதில் நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு 8 மணி நேரம் வந்து சுத்தமாக சரியில்லாத டைமிங்னு சொல்லுவோம். அந்த டைமில் பண்ணக்கூடாதுங்கிறது கூட எடுக்கலாம். மெயினாக யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்களோ, முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பீங்களோ, பிவோட்டல் ரோல்னு சொல்லுவோம், அந்த டெசிஷன் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெசிஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்ம அந்த டைமிங்கில் எடுக்கும்பொழுது சக்ஸஸை கொடுக்கும். ஒரு ஒரு நட்சத்திரங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துக்குள்ளுமே எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பொதுவாகவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எந்த நட்சத்திரம் வீக்காக இருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் வந்து சொல்ல முடியும். அது கொஞ்சம் ப்ரீமியம் சார்ஜஸ். ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ நம்ம அதை சொல்வோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த சர்வீஸ் வேணுனா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். 1 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 3 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 6 மாதத்துக்கு எடுத்துக்கலாம், 1 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் சார்ஜஸ் மாறும். சரி, இப்போ நம்ம ஐப்பசி மாதம் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் ஐப்பசி மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், உடல்நிலைகள் பாதிப்பு இருந்து நிவர்த்தி பெறுவீங்க, விட்டமின் குறைபாடுகள் நிவர்த்தியாகும், பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் நிவர்த்தியாகும், உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் நிவர்த்தி பெறுவீங்க. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பொதுவாகவே பிரச்சனைகள் நீங்கள் தான் பண்ணுவீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பெறுவீங்க. நம்ம எண்ணங்கள்னால பிரச்சனைகள், நம்ம வாக்குனால பிரச்சனைகள், நம்மளுடைய தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிடும். நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம், நல்ல உடம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபிட்டாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். 2வது, இந்த வக்கர நிவர்த்தி பெறுகிறது அப்படிங்கிறதே பணம் லாஸ் ஆகாது, காணாமல் போன ஒரு வஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். 2வது, 6ஆம் இடம், அதாவது காலபுஷனுக்கு 6ஆம் இடம் தான் உங்கள் ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம். வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். 2வது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு வரலாம், ஆண்களுக்கு பொதுவாக உங்களுடைய அடிவயிறு சம்மந்தப்பட்ட உஷ்ணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதன் ரீதியாக பிரச்சனைகள். 2வது, 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமத்தில் பொதுவாக துலாம் ராசியில் கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை, உடம்பு கவனமாக இருக்கணும், தலை சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் வரலாம், 2ஆம் குழந்தையுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம், தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வரலாம், கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி எதுவாக இருந்தாலும் பொது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கிறது கற்றுக்கணும். பணம் வரணும்னா அதாவது நல்ல விஷயத்துக்கு பணம் வாங்கிறது பார்த்துக்கணும். 2வது, பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும், எந்தளவுக்கு உடம்பு வீரியமாக பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கணும், நல்லா வாக்கிங் போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது, உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால கோல்டு வரும், அதை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், வேறு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இன்னொன்று, வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவானினால் உங்களுக்கு தேவையில்லாத தண்ட செலவுகள் நிவர்த்தி ஆகும், அது ஒன்று நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்கும்னு சொல்லலாம். சந்தோஷம்னு சொல்லும்பொழுது 65%, பொருளாதார ஏற்றம் 70%, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த ஒரு ஐப்பசி மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சந்திர கிரகணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்ற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி புவந்த்ரோணு கொண்டு வந்த தாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.